நாடாளுமன்றத்தில் இருவர் அத்துமீறிய நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவையில் இல்லை. நாடாளுமன்ற தாக்குதலின் 22வது நினைவு தினத்தை அன்று மக்களவையில் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் கண்ணீர் புகை குப்பி வீசப்பட்டதை தொடர்ந்து மக்களவையில் புகை சூழ்ந்தது. புகை சூழ்ந்ததை தொடர்ந்து மக்களவையிலிருந்து எம்பிக்கள் அவசர அவசரமாக வெளியேறினார்கள். கண்ணீர் புகை வீசிய இருவரும் சர்வாதிகார ஆட்சி ஒழுகை என முழக்கமிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பார்வையாளர்களாக வந்த இருவர் கண்ணீர் புகை குப்பியை வீசியுள்ளார்கள். சபாநாயகரை நோக்கி ஓடி வந்த நபரை சிவசேனா எம்பி அரவிந்த் மடக்கி பிடித்துள்ளார். பின்பு பாதுகாவலர்கள் இருவரையும் பிடித்து சென்றார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாடாளுமன்ற மக்களவையில் கண்ணீர் புகை குப்பியை வீசியவரிடம் அடையாளம் தெரிந்தது. சகார் என்பவர் கண்ணீர் புகை குப்பிகளை வீசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே போராட்டம் நடத்திய 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீலம், அமோல், ஷிண்டே, சகர் என 4 பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 4 கட்ட சோதனையை தாண்டி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே நுழைய முடியும் என்ற சூழ்நிலையில் பாதுகாப்பில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் இருவர் அத்துமீறிய நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவையில் இல்லை. சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் பதவியேற்புக்காக ராய்ப்பூருக்கு பிரதமர் மோடி சென்றிருந்த நிலையில் அத்துமீறல் சம்பவம் நடந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்ததாக கைதான 2 பேரிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் நாடாளுமன்றத்திலும் விசாரணையை தொடங்கினார்கள். ANA உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இந்த வழக்கை விசாரிக்கும் என டெல்லி காவல்துறை வட்டாரம் தெரிவித்து வருகிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.